Hi viewers, welcome to Infos and Informatory. In the video, we will talk about a free test badge information. That is, in 2023, we will talk about the SI exam, Fingerprint SI exam, syllabus, and ஒரு study plan. We will talk about our channel, a free test badge. இந்த சிலபஸ் வந்து யாருக்கெல்லாம் கவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஃபாரஸ்ட்டில் எழுதுகிறாங்க இல்லையா, வாட்சர், கார்ட்மேன், இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சிலபஸ், இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். சரி, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரெண்டு பகுதி, ஒன்று பகுதி ரெண்டுன்னு ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று தமிழ் மொழி தகுதி தேர்வு, சரியா? பகுதி ஒன்றில் தமிழ்மொழி தகுதி தேர்வு, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க, ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்று போல தான் இருக்கும். ஸோ சேர்ந்து தான் அவங்களுக்கு நடத்துவாங்க. அது வந்து ஒரு தடவை எழுதுவீங்க. அதுக்கு பாடத்திட்டம் பாருங்கள், 10ஆம் வகுப்பு வரை என்னென்ன தமிழ் பாடங்களில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே கவர் ஆகும். அதாவது இலக்கணம், அடுத்து இலக்கியம், தமிழறிஞர்களின் தொண்டு, இதுதான் தமிழர். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் ஸ்டடி பிளானில், இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். பகுதி ரெண்டு பாருங்கள், முதன்மை எழுத்து தேர்வு. அதில் என்ன இருக்குன்னா, 2.5 hours இருக்குது டைமிங், வந்து 140 questions இருக்கும், சரியா? 140 marks, 140 questions இருக்கும், 70 marks நீங்கள் எழுதுவீங்க, சரியா? அதாவது இங்கே பிரித்து போட்டிருக்காங்க பாருங்கள், சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே, சரியா? ஜிகேல 80 questions இருக்கும், சைக்காலஜியில் 60 questions இருக்கும். இது யாருக்குன்னா, ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு, சரியா? இதுவே டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், ஜிகே வந்து 30 questions இருக்கும், சைக்காலஜியில் 140 questions இருக்கும். ஆனால் சிலபஸ் வந்து ஜிகேல ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருக்கும் சேமாக தான் இருக்கும் சிலபஸ். சைக்காலஜியில் என்னென்னா, ஓப்பன் கோட்டாவில் இருக்கிற சிலபஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, அது தவிர இந்த டாபிக்ஸ்லாம் சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 5 topiclayும் இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும், சரியா? யாருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு. ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 60 marks சைக்காலஜி, 60 questions சைக்காலஜி, 80 questions ஜிகே. ஜிகேனா வேறு ஒன்றும் இல்லை, ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது பாலிட்டிக்ஸ், எக்கனாமி, ஜியாகிரஃபி இதில் இருந்தெல்லாம் வரும், சரியா? இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ஜை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ஜ் என்னென்னா, ஒரு 90 days ஸ்டடி பிளான் வச்சு நாங்கள் போட்டிருக்கிறோம். டெஸ்ட் பேட்ஜ் வந்து 90 days ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும்னா, அதில் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன் கொடுப்போம், நீங்கள் டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த டெஸ்ட் பேட்ஜ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகின்னர்ஸ்க்கு, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க, இப்போ தான் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னென்னு தெரிஞ்சு உள்ளே நுழையிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 90% mark கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ரெகுலராக எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னுமே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அடுத்ததான் நம்ம ஸ்டடி பிளானில் 2 tests வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், வீக்லி 2 tests, சரியா? அதாவது என்ன டாபிக் அப்படிங்கிற அந்த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம், சரியா? டாபிக்ஸ் எல்லாமே டெஸ்ட் போர்ஷன் வந்து வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். டெலகிராம் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில், டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலுக்கான டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்மளோட போர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம், ஸ்டடி பிளானும் வந்துடும் உங்களுக்கு. வீக்லி 2 tests சொன்னேன் இல்லையா, அந்த 2 tests எல்லாம் மந்த்லி சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், சரியா? வீக்லி 2 tests எழுதுனீங்கன்னா 4 weeks இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8 tests எழுதியிருப்பீங்க அப்படி தானே, அந்த 8 testையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், சரியா? ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒரு 50 tests கண்டக்ட் பண்ணலான் இருக்கிறோம், சரியா? 3 model tests கண்டக்ட் பண்ணலான் இருக்கிறோம். 50 tests 3 model tests, இது டென்டேட்டிவ் தான், மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு நம்ம டெஸ்ட் இன்னும் அதிகம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒரு டெஸ்ட் எழுதுனாதான்
நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது எந்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஸ்கொயர் பண்ணலாம், இல்லை நம்ம இப்படிலாம் நம்ம படித்தோம், இதெல்லாம் இப்படி படித்தோம் நம்மளுக்கு இவ்வளோ தான் ஞாபகம் இருக்குதா, இல்லை இதை விட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது இப்படி நம்ம யோசித்து யோசித்து எழுதிட்டு இருப்போம் இல்லையா ஒவ்வொரு க்வெஸ்டினையும், இந்த மாதிரி திங்க் பண்ணி எழுதுனா டைம் கரெக்டாக வருமா, நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறதுக்கு. சரியா, ஃபஸ்ட்டு திங் டைம் மேனேஜ்மெண்ட், டைமுக்குள்ளே முடிக்கணும். ரெண்டாவது ஹார்ட் ஒர்க், இன்னும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளோட அறிவை சோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது, அதுதான் என்னதுன்னா டெஸ்ட். சரியா, இந்த டெஸ்ட் பேட்ச் அதுக்கு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. படித்தா மட்டும் போதுமே, இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஏன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த டாபிக் இன்னும் நல்லா படிக்கணும், இது எல்லாத்துக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, சரி டெஸ்ட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். வீக்லி 2 டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஆனால் அந்த டாபிக் வந்து ஒரே டாபிக், அதாவது தமிழ்னா தமிழ் மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஏன்னா போர் அடிக்காமல் போயிட்டுருக்கோம். இப்போது சயின்ஸில் அதை ஒரே நாள் டெஸ்ட்டாக வச்சிடலாம். ஃபிசிக்ஸு, அப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அப்புறம் பயாலஜி, இதெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு டெஸ்ட் என்னென்னா தமிழும் இப்போது பாலிடிக்ஸும் சேர்த்து ஒரு டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு நாள் எக்கனாமி, ஜாக்ரஃபி இதெல்லாம், அடுத்து ஒரு நாள் சைக்காலஜி, இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா, சைக்காலஜி கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நல்லா எழுத முடியும். ஏன்னா சைக்காலஜிங்கிறது இதுவரைக்கும் புக்கில் நம்ம படிக்காத டாப்பிக்காக இருக்கும் இல்லையா. தமிழோ சயின்ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிற டாபிக்ஸு. சைக்காலஜி மட்டும் என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாம் படித்ததாகவே இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். நீங்கள் டெஸ்ட்டு பேஜை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், எல்லா டாப்பிக்கும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும், கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் நம்மளோட சேனலில் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டடி பிளானில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசேஷன் இருக்கும். சரியா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து வச்சு எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸில் கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த அனலைசேஷன் இருக்கும். அடுத்து வேர் டு ஸ்டடி வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணலான் இருக்கிறேன். வேர் டு ஸ்டடி அதாவது எங்கே படிக்கணும். சரி, படிக்கணும், ஸ்டடி பிளான் தெரிஞ்சுட்டு, என்னென்ன டெஸ்ட் எப்படி நடக்கணும் தெரிஞ்சுட்டு, அந்த போர்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வேர் டு ஸ்டடி. எங்கே இருக்குது விசை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம புக்கில் சிக்ஸ்த்தில் எந்த பாடத்தில் இருக்குது, ஃபஸ்ட் டேர்மில் இருக்கா, செகண்ட் டேர்மில் இருக்கா, எந்த யூனிட்டில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரியா, டெஸ்ட்டில் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும், எல்லா போர்ஷன் டீட்டெயில்ஸு அப்புறம் அது எங்கே இருக்குது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கண்டிப்பாக கரெக்டாக டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. சரியா, மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் TNPSC காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. சரியா, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய பேர் ஜாயின் பண்ணால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், டெஸ்ட்டு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெஸ்ட் பேட்ச், இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2023 கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.